ஹரே கிருஷ்ணா, வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள். இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு, எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். முக்கியமாக பக்தர்கள் எல்லோருக்கும் எல்லா விதமான வளங்களும் கிடைக்கணும்னு சொல்லி சிஷி ரதா முதுராபதி சிஷி கிருஷ்ண பலராமரை நாங்கள் பக்தர்கள் வந்து வேண்டிக்கிறோம். எல்லா விதமான செல்வங்கள்லேயே மிகச்சிறந்த செல்வம் எது அப்படின்னா, நம்ம பக்தர்களுக்கு பொதுவாக மற்ற ஐஸ்வர்யங்கள்லாம் பெரிய செல்வங்கள் கிடையாது. நம்ம பக்தர்களுக்கு வந்து இருக்கக்கூடிய பெரிய செல்வம் என்ன அப்படின்னா, இந்த கிருஷ்ண பக்தி. இந்த கிருஷ்ண பக்திங்கிறது தான் வந்து மிக மிக அரிதான செல்வம். அதனால இந்த கிருஷ்ண பக்தி உங்க பக்தர்கள் நம்ம எல்லாருக்கும் தொடர்ந்து கிடைக்கணும்னு சொல்லி, தொடர்ந்து இதை வந்து நம்ம பயிற்சி பண்ணணும்னு சொல்லி நம்ம கட்டாயம் சிஷி ராதா முதுராபதியும் சிஷி கிருஷ்ண பலராமர்கிட்டையும் நாங்கள் உங்க பக்தர்களுக்காக நாங்கள் வேண்டிக்கிறோம். கட்டாயம் தொடர்ந்து நீங்க நல்ல பக்தியை பயிற்சி பண்ணணும், பகவானுடைய நாமத்தை சொல்லணும், பகவானுடைய பிரசாதத்தை சாப்பிடணும், தொடர்ந்து பகவானுடைய பக்தர்களுடைய சகவாசத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கட்டாயம் வேண்டிக்கிறேன். அதாவது இன்னைக்கு பகவானுடைய நாமத்தை அவனுடைய முக்கியத்துவத்தை பத்தி பார்க்கும் பொழுது, எப்படி நம்ம இந்த பகவானுடைய நாமம் வந்து நமக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வம் அப்படிங்கிறதுல தொடர்பாக நம்ம ஆச்சாரியர்களோட வாழ்க்கையில ஒரு அருமையான நிகழ்வு ஒன்று உண்டு. எந்த அளவுக்கு இந்த பகவானுடைய நாமம் ரொம்ப ரொம்ப மிக உயர்ந்த செல்வம், அதற்கு நிகர் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். ஒரு தடவை ஒரு அந்தனர் வந்து சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறார். சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கும் பொழுது சிவபெருமான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர்கிட்ட அவருடைய கனவுல, நீ போய் சனாதன கோஸ்வாமின்னு சொல்லி ஒரு பக்தர் இருப்பார், அவரை போய் நீ பார்த்து உனக்கு வேணுங்கிற என்ன வர வேணுமோ கேளு, அவர் தந்துருவார் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் இந்த அந்த வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, சனாதன கோஸ்வாமியை கண்டுபிடிச்சு போறார். சனாதன கோஸ்வாமி எல்லாருக்கும் தெரியும், ஆறு கோஸ்வாமிகள்லையும் ரொம்ப முதன்மையானவங்க, மூத்தவங்க. முழுக்க முழுக்க எந்த நேரமும் பகவானுடைய நாமத்திலையும் பகவானுடைய ஞாபகத்திலும் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த உத்தவமான பக்தர். இப்ப சனாதன கோஸ்வாமி எப்படி அவர் முதல்ல பார்க்கிறாரு, பார்க்கும் பொழுது பகவானுடைய நாமத்தை அவர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இவர் போய் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார். எப்படின்னா, சிவபெருமானுடைய பக்தர், நான் சிவபெருமான்கிட்ட வந்து நிறைய கொஞ்சம் வேண்டினேன், தவம் இருந்து வேண்டினேன். அப்ப சிவபெருமான் வந்து உங்களை வந்து போய் பார்த்து வேணுங்கிற வரத்தை வாங்கிக்க சொல்லிட்டாங்க, அதுலயும் குறிப்பா ஒரு சிந்தாமணி கல் உங்ககிட்ட இருக்கிறதா சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். சிந்தாமணி கல் எல்லாருக்கும் தெரியும். சிந்தாமணி கல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அதோடைய தன்மை என்ன அப்படின்னா, அதை வச்சு எதெல்லாம் இது பண்றோமோ வேணுங்கிற விஷயம் கிடைக்கும். முக்கியமா இப்போ உதாரணத்துக்கு ஒரு தங்கத்தை வந்து நம்ம தகரத்தை ஒரு இரும்பை வந்து நம்ம அதை வச்சு தொட்டோம்னா தங்கமா வேணும்னா தங்கமா மாறும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு தன்மையோட. அப்ப அவர்கிட்ட போய் சனாதன கோஸ்வாமி கிட்ட இந்த அந்தனர் வந்து கேக்குறாங்க, அந்த சிந்தாமணி கல் இருக்காமே அது வந்து எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றேன். இப்போ சனாதன கோஸ்வாமி அவ்வளவுதானே, சரி அந்த குப்பை தொட்டியில இருக்கு எடுத்துக்கோங்க அப்படிங்கிறேன், குப்பை தொட்டியில இருக்குன்னு சொல்லி சொல்லிடுறேன். அப்புறம் இவரும் போய் அந்த குப்பை, நமக்கு இது கிடைச்சாதான் பத்தாதான் என்ன, உடனே போய் அதை பயங்கரமா கிளைச்சி எடுத்து எப்படி அந்த கல்லை எடுத்துறார், இந்த சிந்தாமணி கல்லை எடுத்துறார். எடுத்துட்டு ரொம்ப சந்தோஷம் இருக்கு, வாழ்க்கையில இதுக்கு மேல வேற என்ன இருக்கு கிடைக்கணும், எல்லாம் கிடைச்ச மாதிரி ஒரு திருப்தி என்ன. அதனால அந்த சிந்தாமணி கல்லை எடுத்துட்டு அவ்வளவு சந்தோஷத்துல சனாதன கோஸ்வாமிக்கு நன்றி சொல்லிட்டு போறார். நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன சந்தேகம், என்ன சந்தேகம்னா, இந்த சிந்தாமணி கல்லு எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு சக்தி இருந்தாலும் கூட
இந்த கோஸ்வாமி ஏன் அதை குப்பை தொட்டியில போட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லி சனாதன கோஸ்வாமி ஏன் அதை போய் குப்பை தொட்டியில போட்டிருந்திருக்காரு, அது வேணும்னா அவர்கிட்ட பத்திரமால வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா திரும்ப வேகமா போறார். போய் சனாதன கோஸ்வாமி கிட்டே கேக்குறார், எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், மிக உயர்ந்த விஷயமான இந்த இதை போய் ஏன் நீங்க வந்து குப்பை தொட்டியில போட்டிருந்தீங்க, எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லுங்க. அப்ப சனாதன கோஸ்வாமி சொல்றாங்க, இது மிக உயர்ந்த விஷயம் கிடையாது அப்படின்னு. அவருக்கு பயங்கர ஷாக், பயங்கரமான அதிர்ச்சி, இது மிக உயர்ந்த விஷயம் இல்லையா, அப்ப இதை காட்டுல மிக உயர்ந்த விஷயம் இருக்குதா, இதை காட்டுல மிக உயர்ந்த எதுவும் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஆமா இருக்குது, சரி அப்ப அதை தந்துருங்க எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற, அதை கொடுத்துருங்க அப்படிங்க, இது எனக்கு வேணா அதை கொடுத்துருங்க, அப்ப போய் நீ இந்த கல்லை தூக்கி தூர போட்டு வந்துரு அப்படின்னு, தூர எரிஞ்சிட்டு வந்துரு அப்படின்னு. இவருக்கு மனசு இல்லை, நமக்கு யாரு, நமக்கு எல்லாருக்கும் இருக்கிற மாதிரிதான் மனசு இல்லை, என்னன்னா ஆஹா தூக்கி போட்டுட்டா போயிருமே, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு சிவபெருமான்கிட்ட வரமிருந்து இந்த மாதிரி சிவபெருமான் சொல்லி இவரை வந்து பார்த்து அவருக்கும் அது வந்து குப்பை தொட்டியில தான் வச்சிருந்தாரு, நமக்கு நல்ல வேலை பிரயோஜனப்பட்ட ஒரு விஷயத்த தூக்கி போட்டுட்டு வர்றதா அப்படின்னு சொல்லி ஒரு தயக்கம். அப்புறம் இருந்தாலும் சனாதன கோஸ்வாமி உனக்கு இதை காட்டுல உயர்ந்த விஷயம் வேணும்ல, ஆமா கட்டாயம் வேணும், அப்ப கட்டாயம் தூக்கி போட்டு வந்துடுது. இப்ப இவரும் போய் தூக்கி போட்டுட்டு வர, தூக்கி போட்டு வந்துட்டு திரும்ப சனாதன கோஸ்வாமி இப்ப அந்த இதை காட்டுல பெரிய உயர்ந்த விஷயத்த தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப சனாதன கோஸ்வாமி என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, அவருக்கு தீட்சை கொடுத்து இந்த பகவானுடைய நாமம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த பகவானுடைய நாமத்தை அவருக்கு கொடுத்து இதுதான் எல்லாத்த காட்டிலும் மிக உயர்ந்த செல்வம், மிக உயர்ந்த வரம் இதுதான் அப்படின்னு சொல்லி இந்த பகவானுடைய நாமத்தை வந்து அவருக்கு கொடுக்குறாங்க. அதனால நம்ம இந்த ஆச்சாரியனோட வாழ்க்கையில பார்க்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய உலக செல்வங்கள், உலக ஐஸ்வர்யங்கள், மற்ற எல்லா விஷயங்கள், உதாரணத்துக்கு நல்ல படிப்பு, நல்ல அழகு, நல்ல ஒரு குடும்பத்துல பிறப்பு, எல்லா விஷயம், எல்லா ஐஸ்வர்யங்களும் கிருஷ்ண பக்தின்னு ஒண்ணு நம்ம வாழ்க்கையில இல்லாத போது அது எல்லாமே ரூபாதா சொல்ற மாதிரி எல்லாம் பெரிய பெரிய சைபர்கள் தான், பெரிய பெரிய பூஜ்யம் தான். இந்த கிருஷ்ண பக்திங்கிற ஒண்ண போடும் பொழுதுதான் இது எல்லாத்துக்கும் நமக்கு மதிப்பு கிடைக்கும், எல்லா நம்ம படிப்புக்கு மதிப்பு கிடைக்கும், நம்ம செல்வத்துக்கு மதிப்பு உண்டு, எல்லா ஐஸ்வர்யங்களுக்கும் மதிப்பு எப்ப அப்படின்னா இந்த கிருஷ்ண பக்திங்கிற விஷயத்த நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில வந்து சேர்த்துக்கும் பொழுதுதான். அதனால நம்மளும் பக்தர்கள் இன்னைக்கு புத்தாண்டு அன்னைக்கு பகவானுகிட்ட எப்படி வேண்டிடணும் அப்படின்னா, எல்லா பக்தர்களும் ஒரு பிரார்த்தனை வச்சிடணும் பகவானுகிட்ட, பகவானே எனக்கு நீங்க செல்வங்கள் எல்லாம் கொடுங்க, செல் இது எல்லாத்துக்கு மேல எனக்கு பெரிய செல்வமா என்ன அப்படின்னா இந்த கிருஷ்ண பக்தியை கொடுங்க, என்னைக்கும் இந்த கிருஷ்ண பக்தியில இருந்து விலகாத மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுங்க, என்னைக்கும் பக்தர்களுடைய சகவாசத்துல நான் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க, ஏன்னா பக்தர்களுடைய தொடர்பு எனக்கு எப்பொழுதும் கிடைக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுங்க, எப்பயும் நான் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில பிரார்த்தனைகளையும் நம்ம வேண்டிக்கணும். ஏன்னா இது இந்த பிரார்த்தனைகள் தான், இந்த கிருஷ்ண பக்தி சம்பந்தமான இந்த விஷயங்கள் தான் நமக்கு வந்து பக்தர்களாகிய நமக்கு இது ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் பிரச்சேத்தர்கள் வந்து பாகவதத்துல வந்து ஒரு அருமையான பிரார்த்தனை வந்து பகவான் விஷ்ணுவை தரிசனம் பண்ண உடனே வந்து வேண்டாங்க, என்ன அப்படின்னா, துளையாமல் அவே நாப்பி நான் ஸ்வர்கம் ந புனர்பவான் பகவத் சங்கி சங்கர்ஷ்ய மர்த்தியானாம் கிம் உதாசிஷகம், என்ன பிரார்த்தனை பண்றாங்க அப்படின்னா, துளையாமல் அவே நாப்பி லவம்னா என்ன அப்படின்னா ஒரு நொடிய காட்டிலும் ரொம்ப குறைந்த நேரம், க்ஷணம்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அதை காட்டிலும் குறைஞ்சது இந்த லவம், லவ மாத்திரம். அப்ப என்ன சொல்றாங்க அவங்க, துளையாம லவே நாப்பி, எங்களுக்கு ஒரு நொடிக்கு கம்மியான அந்த சகவாசம் கூட யார்கிட்ட வேணுமா, துளையாம லவே நாப்பி நான் சொர்க்கம் நான் புனர்பவம், நாங்க எங்க பிறந்தாலும் சரி, சொர்க்கத்துல பிறந்தாலும் சரி, இந்த பூமியில பிறந்தாலும் சரி, எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா பகவத் சங்கி சங்கர்ஷம்,
பகவானுடைய பக்தர்களுடைய தொடர்புல ஏன்னா அங்க இருக்கணும், அந்த ஒரு நொடிக்கு கம்மியாகிடும் பொழுது இருந்தா கூட, அப்படி இருந்தா கூட அந்த மாதிரி பக்தர்களுடைய தொடர்பு எங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அது போதும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை வைக்கிறாங்க. அந்த மாதிரி நம்மள இன்னைக்கு புத்தாண்டு அன்னைக்கு பகவான்கிட்ட வந்து இந்த மாதிரி கிருஷ்ண பக்தி சம்பந்தமா நிறைய பிரார்த்தனைகளை வந்து நம்ம பகவான்கிட்ட வந்து சமர்ப்பிப்போம், பகவானும் அவருடைய கருணைகள். ஏன்னா கிருஷ்ணர் வந்து எப்படின்னா பக்தி வேணும்னு சொல்லி நம்ம நினைக்கும் பொழுது கட்டாயம் பக்தர்களுக்கு வந்து உதவுவார். மத்த ஐஸ்வர்யங்கள் வேணும்னு சொல்லி நினைக்கிற பக்தர்களுக்கு கூட கிருஷ்ணர் எல்லாத்தையும் கொடுத்தறார். என்ன எல்லாம் கொடுக்கிறார். ஒரு ஆழ்வார் பாடுறாரு இல்லையா, குளம் தரும் நலம் தரும் செல்வம் தரும் நிலம் தரும் நீல் விசும்பு அருளும். அதாவது பகவானுடைய நாம வந்து நல்ல பழத்தை கொடுக்குது, செல்வத்தை கொடுக்குது, நிலத்தை கொடுக்குது, என்ன கொடுக்காது எல்லாமே கொடுத்துரும். அப்படி இருக்கும்போது பகவான் வந்து பகவானுடைய நாமமும் சரி பகவானுடைய இதுவும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பக்தர்கள் பக்தி சம்பந்தமா என்ன வேண்டுறமோ அதை கட்டாயம் கொடுப்பாங்க கட்டாயம் நமக்கு பக்தர்களுக்கு அதை கொடுப்பாங்க. அதனால நம்ம அந்த மாதிரி இந்த புத்தாண்டு அன்னைக்கு வேண்டிக்குவோம். ஹரே கிருஷ்ணா. இதோட நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். அதனால பக்தர்கள் நீங்க தொடர்ந்து நல்லா இன்னைக்கு புத்தாண்டு அன்னைக்கு நல்லா நிறைய கொஞ்சம் வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஜபம் பண்ணதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்காச்சும் நம்ம அட்லீஸ்ட் கொஞ்சம் அதிகமா ஜபம் இன்னைக்கு எல்லா பக்தர்களும் எப்படி பண்ணிடலாம் அப்படின்னா எப்போதும் பண்ணக்கூடிய சுற்றுல இருந்து ஒரு நாலு சுற்றாச்சு அதிகம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. பகவானே இந்த நாலு சுற்று இந்த ஒரு முதல் புத்தாண்டனைக்காச்சும் நான் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு, அப்படி ஒரு வாய்ப்பு எடுத்து எல்லாரும் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா பொதுவா நமக்கு ஜபமால என்னன்னா 16 சுற்று பண்ற பக்தர்களா இருக்கட்டும், 8 சுற்று பண்ற பக்தர்களா இருக்கட்டும், அந்த 8 சுற்று எப்ப முடியுங்கிறதோடு எப்படியாச்சும் முடிச்சுட்டு நம்ம அதோட மறந்துடுவோம். அதுக்கப்புறம் வந்து ஜபமால வந்து நம்ம எடுக்க மாட்டோம். ஆனா அட்லீஸ்ட் இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் பயன்படுத்தி நம்ம பகவானுடைய நாமத்தை அதிகமா சொல்லலாம். ஹரே கிருஷ்ணன். ஏதோ சந்தேகம் கேள்வி இருந்துச்சுன்னா ஒரு சில கேள்வி ஏன்னா நம்ம இதோட நிறைவு செஞ்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணன். மீண்டும் நாளை வந்து இந்த பகவானுடைய நாம சொல்லக்கூடிய நிகழ்வுல எல்லோரும் சந்திப்போம். ஹரே கிருஷ்ணன். ஸ்ரீல பிரபுபாத் கீ ஜாய். ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் கீ ஜாய். நிதாய கௌர பிரேமந்திரம்.